هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر. ஒரு சமயம் மகா பெரியவாளை தரிசனம் பண்ண ஒரு பக்தர் வந்திருந்தார். பெரியவா, ஆத்துல ஒரு பக்கம் வியாதி புடுங்கி தின்னுறது, இன்னொரு பக்கம் பொருளாதார பிரச்சனை வாட்டி வதைக்கிறது. ஒரு ஜோசியர் என்னோட ஜாதகத்தை பார்த்துட்டு உனக்கு கிரகதோஷம் இருக்கு, அதுக்கு பரிகாரம் பண்ணணும்லாம் சொல்றார். எனக்கு அவர் சொல்றது உண்மையா நம்பலாமா கூடாதான்லாம் புரியல. நீங்க தான் எனக்கு சரியான பாதையை காட்டணும். அதுக்கு பெரியவா, எந்த பரிகாரமும் பண்ண வேண்டாம். நீ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட ஜாதகத்தை பூஜை அறையில் வைத்து பூஜை பண்ணும், கிரகதோஷ பீடைகள் எல்லாம் போயிடும். சகல ஐஸ்வர்ய அபிவிருத்தியும் ஆயுள் அபிவிருத்தியும் ஸ்ரீராமனின் அருளால் கிடைக்கும்னு சொன்ன மகா பெரியவா அந்த ஜாதகத்தின் சிறப்புகளை கூறினார். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம் ராம அவதாரம். ராமன் தன் அவதாரம் மூலம் உலகுக்கு உணர்த்தாத பொருளே இல்லை, உரைக்காத உண்மையும் இல்லை. தந்தை சொல் கேட்டல், உடன்பிறப்பு ஒற்றுமை, தாய்க்கு சிறந்த மகனாக இருத்தல், வாக்கு தவறாமை, ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற ஏகபத்னி விரதம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஸ்ரீராமர் ஜாதகத்தில் நவகிரகங்களில் முக்கிய கிரகங்கள் உச்சத்தில் அமர்ந்துள்ளன. மேஷத்தில் சூரியன் உச்சம், கடகத்திலோ சந்திரன் ஆட்சி, குரு உச்சம், துலாம் ராசியில் சனி உச்சம், மகரத்தில் செவ்வாய் உச்சம், மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் என மொத்த 5 கிரகங்கள் உச்சம் பெற்றுள்ளது. ராமருக்கு துளசி மாலையையும் அனுமனுக்கு வடை மாலையையும் சாத்தி வணங்குங்கள். ராமருடைய ஜாதகத்தை பூஜை அறையில் வைத்து வழிபடுவதன் மூலம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும், செல்வம் புகழ் உள்ளிட்ட எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும், நவகிரக தோஷங்கள் நீங்கும், அத்துடன் கிரகதோஷ பீடைகள் நீங்கும் என்பது ஐதீகம். நம் வீட்டிலும் ஸ்ரீராமர் ஜாதகத்தை பூஜை அறையில் வைத்து வழிபடுவோம், ஸ்ரீராமரின் அருளுக்கு பாத்திரமாவோம். ஷங்கர ஜய ஜய ஷங்கர.